முகநூல் தோழிகளின் புகைப்படத்தை ஆபாசமான வர்ணனைகளுடன் பகிர்ந்து மற்றவர்கள் அந்த புகைப்படங்களுக்கு அளிக்கும் ஆபாசமான பதில்களை ரசித்த சைக்கோ இளைஞரை சென்னை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வினோத வழக்கு அம்பலமானது எப்படி? கேளிக்கை நிகழ்ச்சிகள், கல்லூரிகளில் சக மாணவர்களுடன், பணியிடங்களில் சக ஆண் பணியாளர்களுடன் என பெண்கள் புகைப்படம் செல்ஃபி எடுத்துக்கொள்வது இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமான நிகழ்வாக மாறிவிட்டது. இப்படி எடுத்த செல்ஃபி தான் ஒரு தனியார் மருத்துவமனையின் பெண் ஊழியர்களை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. என்ன நடந்தது சென்னையில்? சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் அம்புத்தூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் நண்பர்களுடன் தான் எடுத்துக்கொண்ட செல்ஃபி போட்டோ ஒன்று தனியாக கத்தரிக்கப்பட்டு ஆபாச வார்த்தைகளுடன் ஒரு முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் அந்த புகைப்படத்தின் கீழ் ஆபாசமான கமெண்ட்கள் எழுதப்பட்டு வருவதாகவும் இதனால் அந்த முகநூல் பக்கத்தை முடக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட சென்னை போலீசார் நடவடிக்கை எடுக்க அம்பத்தூர் போலீசாருக்கு பரிந்துரைத்தனர். பெண் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அம்பத்தூர் போலீசார் காவல் ஆய்வாளர் விஜயராகவன் தலைமையில் தனிப்படை அமைத்து பெண்களின் படங்களை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டவரை தேடி வந்தனர். அந்த முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட பெரும்பாலான பெண்களின் படங்கள் அந்த தனியார் மருத்துவமனையின் ஊழியர்களாக இருந்ததால் அந்த மருத்துவமனையில் பணியாற்றும் ஆண் ஊழியர் யாராவது இந்த படங்களை முகநூலில் வெளியிட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். அந்த முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட தனியார் மருத்துவமனை பெண் ஊழியர்களின் படங்கள் அனைத்தும் அந்த மருத்துவமனையின் திட்டமேலாளர் கயாஸ் முகமதுடன் எடுக்கப்பட்டது என்பதை பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நடத்திய விசாரணையில் போலீசார் உறுதி செய்தனர். இதனையடுத்து கயாஸ் முகமதுவை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. காஞ்சிபுரம் மாவட்டம் பெரிய காஞ்சி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான கயாஸ் முகமது எம்ஏ பட்டதாரி. சென்னை திருவல்லிக்கேணியில் மேன்ஷனில் தங்கிக் கொண்டு மருத்துவமனையில் பணியாற்றி வந்தார். சென்னையில் சாலைகளில் நடந்து செல்லும் பெண்கள், பேருந்து ரயில்களில் பயணிக்கும் பெண்களை அவர்களுக்கே தெரியாமல் படம் எடுப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார் கயாஸ் முகமது. அந்த படங்களை போலியாக முகநூல் பக்கம் ஒன்றை உருவாக்கி அதில் முகத்தை லேசாக மறைத்து ஆபாச கமெண்ட்களுடன் பதிவிட்டுள்ளார். பின்னர் அந்த புகைப்படங்களுக்கு கீழ் பதிவிடப்படும் ஆபாச கமெண்ட்களை ரசிக்கும் குரூர சைக்கோவாக இருந்துள்ளார் கயாஸ் முகமது. தன்னுடன் மருத்துவமனையில் பணியாற்றும் பெண்களுடன் எடுக்கும் புகைப்படங்களில் பெண்களின் படத்தை மட்டும் தனியாக கத்தரித்து அதை தனது போலி முகநூலில் ஆபாச கமெண்ட்களுடன் பதிவிட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் முகமது தனது குடும்பத்தில் உள்ள பெண்களின் படங்களையும் முகத்தை மறைத்து ஆபாச கமெண்ட்களுடன் அந்த முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருந்ததை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக கயாஸ் முகமதுவிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இணையதளங்களில் ஆபாச படங்களை பார்த்து இதுபோன்று பெண்களை படம் எடுத்து போலி முகநூல் பக்கத்தில் பதிவிடத் தொடங்கியதாக கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் முகநூலில் பதிவிடப்படும் படங்களுக்கு கீழ் பதிவு செய்யப்படும் ஆபாச கமெண்ட்களை படிப்பதில் ஆர்வம் ஏற்பட்டதாகவும் அதனால் தனக்கு தெரிந்த பெண்களின் படத்தை லேசாக முகத்தை மறைத்து வெளியிட்டு அதில் வரும் கமெண்ட்களை ரசிக்க தொடங்கியதாகவும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இதையடுத்து கயாஸ் முகமது மீது தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த அம்பத்தூர் போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கயாஸ் முகமதுவின் போலி முகநூல் பக்கத்தை முடக்கி அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த ஆபாச கமெண்ட்களுடன் கூடிய புகைப்படங்களை அழித்தனர். எத்தனையோ சாதனைகளுக்கு அடிப்படையாக திகழும் இணையதளங்களை இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களுக்கும் பயன்படுத்துவது வேதனைக்குரிய ஒன்று.